பாகிஸ்தானில் கனமழை வெள்ளத்தால் முப்பத்தி ஐந்து லட்சம் குழந்தைகளின் கல்வி பாதிக்கப்பட்டுள்ளதாக ஐநா அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது பாகிஸ்தானில் கடந்த ஜூன் மாதம் பதினான்காம் தேதி முதல் கனமழை பெய்து வருகிறது இதனால் பெரும்பாலான பகுதிகள் வெள்ளத்தில் மூழ்கியுள்ளன இதுவரை ஆயிரத்து முன்னூற்று தொன்னூற்றோரு பேர் உயிரிழந்ததாக தேசிய பேரிடர் மேலாண்மை ஆணையம் அறிவித்துள்ளது பாகிஸ்தானுக்கு உதவும் வகையில் ஐநா பொதுச்செயலாளர் ஆண்டனியோ குட்ரஸ் பயணம் மேற்கொண்டார் இந்நிலையில் வெள்ள பாதிப்புகள் குறித்து ஐனா அமைப்பு அறிக்கை வெளியிட்டுள்ளது அதில் வெள்ளம் காரணமாக முப்பத்தி ஐந்து லட்சம் குழந்தைகளின் கல்வி பாதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது எட்டு லட்சம் பேர் அகதிகளாக இடம் இடம்பெயர்ந்துள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது